வெல்கம் டு ஆடியோ புக் தமிழ். நான் அருண் பிரசாத். இது அத்தியாயம் 6, ஒரு பங்கு $100. மே முதல் தேதி 1956 ஆண்டு வேரன் பஃபட்டுக்கு 25 வயது 8 மாதம். அவர் கையில் $140,000 சேர்ந்திருந்தது. அந்த காலத்தில் ஒரு சராசரி அமெரிக்க குடிமகன் இவ்வளவு பணத்தை சேகரிக்க குறைந்தது 3 தலைமுறையாவது பிடித்திருக்கும். படித்து முடித்துவிட்டு ஒரு வேலையில் சேர்ந்து அவ்வப்போது அரசியல் செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பெரும்பாலானவர்கள் போராடுகிற வயதில் தேவைக்கு மிஞ்சிய செல்வம் வேறனிடம் சேர்ந்திருந்தது. வேறு ஒருவராக இருந்திருந்தால் இதுவே போதும் என்று வாழ்க்கையை உல்லாசமாக அனுபவிக்க தொடங்கியிருப்பார்கள். நபுணரக சொகுசு கார்களில் சுற்றியிருப்பார்கள். பூ போட்ட ஆரஞ்சு நிற சட்டை அணிந்து கொண்டு ஹவாய் கடற்கரையில் தென் அமெரிக்க அலைகளோடு மார்கரிட்டா பருகியபடி மயங்கி கிடந்திருப்பார்கள். ஆனால் வேரனுக்கு அது மாதிரியான எண்ணம் அறவே இல்லை. அவரை பொறுத்தவரை வாழ்க்கையே அப்போதுதான் தொடங்குவதாக கருதினார். தந்தை அலுவலகத்தில் வேலை செய்தாகிவிட்டது. கிரகாமை முதலாளியாக ஏற்றுக்கொண்டு சில காலம் உழைத்தாகிவிட்டது. போதும், இனிமேல் வேறு யாருக்கும் கீழேயும் வேலை பார்க்க வேண்டாம். தானே சுயமாக நிதி நிர்வாக தொழிலில் இறங்குவது என்று தீர்மானித்தார் வேரன். தீர்மானித்த பிறகு வேரன் என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு நிதி நிர்வாகம் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மேலோட்டமாக தெரிந்து கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக பரஸ்பர நிதிகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செயல்படும் விதம் பற்றி அறிந்து கொள்வது அவசியம். முதலீட்டாளர்களிடம் இருந்து வசூலாகும் பணத்தை பங்குகளில் முதலீட்டு லாபம் சம்பாதித்து கொடுக்க நடத்தப்படும் ஒரு முதலீட்டு துறைதான் பரஸ்பர நிதி. இதை நடத்துகிறவர்கள் 1, பங்கு சந்தையை கரைத்து குடித்தவர்கள் அல்லது குடித்ததாக நினைத்துக் கொள்பவர்கள். இப்படி தமது சார்பாக பணத்தை திறம்பட நிர்வகித்து முதலீடு செய்து பெருக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கூலியாக எடுத்துக் கொள்வார்கள். செலுத்தப்பட்ட முதலீடு நன்றாக வளர்ந்தால் முதலீட்டாளர்களுக்கு லாபம், சரிந்தால் நஷ்டம். ஆனால் நிதி நிர்வாகிகள் மட்டுமே ஏற்கனவே நிர்ணயமான கூலியை மறக்காமல் எடுத்துக் கொள்வார்கள். சுமார் 10 பேரை மட்டும் வேலைக்கு வைத்து 10,000 கோடியை நிர்வகிக்கும் போது பரஸ்பர நிதி நிர்வாகத்தினர் எடுத்துக்கொள்ளும் தொகை சுமார் 200 கோடிக்கு அதிகம். ஒரு நிதி திட்டம் லாபம் சம்பாதித்தாலும் நஷ்டமடைந்தாலும் இவர்களுக்கு கணிசமான பணம் கிடைக்கும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் தனக்கு சரியான கட்டிங்ஸ் வருகிறதா என்பதில் மட்டுமே குறியாக இருக்கும் வட்ட மாவட்ட செயலாளர்களின் மனநிலையில்தான் இந்த நிர்வாகிகளும் இருப்பார்கள். ஏறத்தாழ அத்தனை பரஸ்பர நிதி நிறுவனங்களும் இப்படியே இயங்குகின்றன. பரஸ்பர நிதி என்பது முழுக்க முழுக்க அமெரிக்க கண்டுபிடிப்பு. மதுபான உற்பத்தியில் கிடைக்கும் லாபத்தை விட பரஸ்பர நிதியை நடத்துவதில் கிடைக்கும் லாபம் அதிகம். எனவே தான் உலகம் முழுவதும் தினமும் ஒரு புதிய பரஸ்பர நிதி நிறுவனம் உதயமாகிறது. ஆனால் வேரன் நிதி நிர்வாகத்தில் இறங்கிய போது கூட்டத்தில் இருந்து விலகி தனக்கென்று ஒரு தனிப்பாதையை வகுத்தார். அவரிடம் பணம் கொடுத்து முதலிடச் சொல்லும் நண்பர்களுக்கு 4% லாபம் உறுதி. அவர் பங்குகளில் பணம் போட்டு மொத்தமாக காணாமல் போனாலும் $100 முதலீடு செய்பவர்களுக்கு வருட கடைசியில் $104 எப்படியும் கொடுத்து விடுவார். அதே சமயம் 4% மேல் எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அதில் 3/4 முதலீட்டாளர்களுக்கும் 1/4 வேரனுக்கும் எடுத்துக்கொள்வார். நம்மிடம் $100 உள்ளது, அதை யாரிடமாவது கொடுத்து நிர்வகிக்க சொல்கிறோம். முதலில் பரஸ்பர நிதி நிர்வாகியை எடுத்துக்கொள்வோம். அவர் முதலீடு செய்த பணம் பாதி குறைந்துவிட்டால் வருட கடைசியில் அவர் கட்டணமாக $2 பணத்தையும் கழித்து கொண்டு வெறும் $48 மட்டுமே கொடுப்பார். லாபம் என்றாலும் நஷ்டம் என்றாலும் நிதி நிர்வாகிக்கு $2 நிச்சயமாக உண்டு. அப்படி இல்லாமல் அவர் செய்த முதலீடு லாபமும் நஷ்டமும் அடையாமல் அப்படியே இருப்பதாக வைத்துக் கொள்வோம், அப்போதும் அந்த நிதி நிர்வாகி $2 எடுத்துக்கொள்வார். நாம் கொடுத்த $100 பணம் $98 குறைந்துவிடும். இதற்கு மாறாக நாம் முதலீடு செய்வது 2 மடங்காக அதிகரித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போதும் நிதி நிர்வாகிக்கு $2 கிடைக்கும், நமக்கு $198 கிடைக்கும். இதே $100 வேரனிடம் கொடுத்து நிர்வகிக்க சொல்கிறோம். மேலே சொன்ன 3 சூழ்நிலைகளில் நமக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று கவனிக்கலாம். முதல் 2 சூழ்நிலைகளும் $104 கைக்கு வந்துவிடும். 3வது சூழலில் முதலீடு இரட்டித்தாலும் நமக்கு $176 மட்டுமே கிடைக்கும். ஆனால் முதல் 2 சூழலில் வேரனுக்கு முறையே $54 மற்றும் $4 இழப்பு ஏற்படும். 3வதில் மட்டும் $24 லாபம் சம்பாதிப்பார். ஒரு வகையில் பார்த்தால் இழப்பு ஏற்பட்டால் தானே முன்வந்து ஏற்றுக்கொள்ளும் இன்சூரன்ஸ் மாதிரி வேரன் செயல்பட்டார். அத்தகைய காப்பீட்டுக்கு பிரீமியமாகவே அதிக லாபத்தில் கால் பங்கை எடுத்துக்கொண்டார். வேரன் இந்த திட்டம் கவர்ச்சிகரமாக அமைந்தது. மொத்தமாக 7 பேர் சேர்ந்து
$105,000 அவரிடம் அளித்தனர். அதில் வேரின் அக்கா டோரிஸ், அக்கா கணவர், டீச்சர் அத்தை ஆகியோர் முக்கியமானவர்கள். ஏனையவர்களும் வேரனின் உறவினர்களாக அல்லாது நண்பர்களாகவே அமைந்தனர். திரட்டிய பணத்தோடு தன்னுடைய சொந்த காசு $100 போட்டு மே மாதம் 5ஆம் தேதி மாலை ஒரு நிதி குவியத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்புக்கு பஃபட் அசோசியேட்ஸ் லிமிடெட் என்று பெயரிட்டார். அவர் சுதந்திரத்தை மதித்து போற்றும் மனிதர். ஆகையால் கூட்டாளிகளுக்கு 2 நிபந்தனைகள் மட்டுமே விதித்திருந்தார். என் பங்குகளை வாங்க வேண்டும் அல்லது வாங்கக்கூடாது என்பது பற்றி யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அதேபோல பங்குகளில் செய்யும் வியாபாரம் குறித்து கூட்டாளிகள் துருவி துருவி ஆராயக்கூடாது. எந்த பங்குகளை வாங்குகிறோம் என்ற விவரங்களை ரகசியமாக வைத்திருக்க விரும்பினார் வேரன். தான் முதலீடு செய்த நிறுவனங்களை பற்றி செய்தி வெளியே கசிந்தால் மற்றவர்கள் அந்த பங்குகளை வாங்கக்கூடும், அதனால் விலை உயர்ந்து தன்னால் தொடர்ச்சியாக வாங்கி சேகரிக்க முடியாமல் போகலாம் என்று நியாயமான கருத்தையும் மற்றவர்களுக்கு சொன்னார். எனினும் முதல்வரிடம் முடிவதற்கு முன்பாகவே அவர்களது திறமையான நிர்வாகத்தை கேள்விப்பட்ட வேறு சிலரும் வேரனிடம் தங்கள் பணத்தை கொண்டு வந்து தந்தனர். அவர்களுக்காக மேலும் 2 பார்ட்னர்ஷிப்புகளை அவர் உருவாக்கினார். அதனால் அவர் நிர்வகிக்கும் முதலீடு $3,00,000 கடந்தது. அவை அனைத்தையும் பராமரிக்கும் ஒரே ஆள் வேரன் மட்டுமே. எல் என்றால் என்ன என்று யோசிக்கும் மூளை வேரனுடையது. ஒரு விஷயம் பற்றி சிறு தகவல் கிடைத்தால் அதன் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என கண்மூடி திருப்பதற்குள் கணித்து விடுவார். ஒரு முறை கிரஹாம் நியூமனில் உடன் பணியாற்றிய டாப் நோப் பஃபட்டை சந்திக்க ஒமாஹாவுக்கு வந்திருந்தார். விஸ்கானின் மாகாணத்தில் ஒரு ஊரில் பெஞ்சமின் கிரஹாம் உரையாற்றப் போவதை கேள்விப்பட்டு 2 பேரும் காரில் கிளம்பினர். அப்படி செல்லும் போது பேச்சுவாக்கில் டாம் கூறி ஒரு சிறு செய்தி வேரனை பரவசமாக்கியது. அந்த காலத்தில் யுனைடெட் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் 4 சென்ட் மதிப்புள்ள நீல கழுகு அஞ்சல் தலைகள் ப்ளூ ஈகிள் ஸ்டாம்ப் மிகவும் பிரபலம். ஆனால் அவற்றின் புழக்கம் கூடிய விரைவில் நின்று போகும் என்ற தகவலை டாமிடமிருந்து அறிந்து கொண்டார் வேரன். மிகவும் அழகான அந்த அஞ்சல் தலை சிறிது காலத்தில் அரிதான சங்கதியாக மாறப்போவதும் அவர் கண்ணுக்கு தெளிவாக தெரிந்தது. வெற்றியாளன் வித்தியாசமான வேலைகளை செய்வதில்லை, ஆனால் மற்றவர்கள் செய்யும் அதே வேலைகளை வித்தியாசமாக செய்வான் என்று கூறுவார்கள். வேரனும் அப்படித்தான் செய்தார். போகும் வழியெல்லாம் கண்ணில் படுகின்ற அஞ்சல் நிலையத்தில் வண்டியை நிறுத்தி எத்தனை ஸ்டாம்புகள் கிடைக்கின்றனவோ அத்தனையும் வாங்கி விடுவதென இருவரும் சேர்ந்து ஒரு யோசனை செய்தனர். மொத்தமாக $12,000 மதிப்புள்ள அஞ்சல் தலைகளை வாங்கினார்கள். அதன் பிறகு ஸ்டாம்ப் சேகரிப்பை பொழுதுபோக்காக கொண்ட ஆர்வலர்கள் தானாக தேடி வந்து பல மடங்கு விலை கொடுத்து அவற்றை இவர்களிடம் வாங்கி சென்றது வரலாறு. அதேபோல நேஷனல் அமெரிக்கன் ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. 1920களின் பிற்பகுதியில் அந்த நிறுவனத்தில் பங்குகள் நெப்ரஸ்கா மாகாணத்தின் நாட்டுப்புற விவசாயிகளுக்கு விற்கப்பட்டன. அதை அவர்களே மறந்து போயிருந்தனர். பஃபட் பார்ட்னர்ஷிப்பின் ஆரம்ப வருடங்களில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தி வந்த சகோதரர்கள் பிற பங்குதாரர்களிடம் இருந்து பங்குகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அறிவித்தனர். ஒவ்வொரு பங்கும் $50 என அறிவிக்கப்பட்டது. கம்பெனியின் வருமானத்தை கணக்கிட்டு பார்த்த வேரன் $50 என்பது அடிமட்ட விலை என்பதை புரிந்து கொண்டார். பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத பங்கு இது என்பதால் என்ன விலைக்கு விற்பது என்று ஏழை குடியானவர்களுக்கு தெரியவில்லை. கிடைத்த பணத்தை நிறுவனத்திடமே திரும்ப ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து இந்த பங்கை வாங்க நினைத்தார் வேரன். ஆனால் இந்த பங்கை எப்படி வாங்குவது, யாரிடம் சென்று கேட்பது என்று குழப்பம் அவரை கவ்வியது. குறைந்தபட்ச பங்குதாரர்கள் யார் என்று விவரம் கிடைத்தாலாவது நேரில் போய் பேரம் பேசி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் கம்பெனி நிர்வாகத்தை அணுகி பங்குதாரர் பட்டியலை தருமாறு மனு போட்டார். பங்கை திரும்ப வாங்கும் கம்பெனியாளர்கள் விவரம் இல்லாதவர்களா என்ன, வேரனின் மனுவை படித்து பார்த்து ஆத்திரமடைந்து அடித்து துரத்தி விட்டனர். அடுத்த கட்டமாக களத்தில் இறங்குவது என்ற முடிவுக்கு வந்தார் வேரன். நெப்ரஸ்கா மாநிலம் முழுவதும் காரில் சுற்றி வாங்கலாம் என்று தன் வழக்கறிஞரை துணைக்கு அழைத்தார். பைத்தியக்காரத்தனமாக தோன்றினாலும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவர் சம்மதித்தார். அவர்களின் கார் நெப்ரஸ்காவின் மூலை முடுக்கெல்லாம் பறந்தது. வேரன் கையில் $100 தாள் பறந்தது. ஒரு பங்கு $100 என்று கூவி அழைத்தார். காடு, மேடு, நாடு, நகரம், வீதி, தெரு, சந்து, பொந்து எல்லாம் அலைந்து திரிந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் 10% பங்குகளை வசப்படுத்தினர். அப்படி ஒன்று சேர்ந்தவற்றை மறுபடியும் விற்றபோது $100,000 மேல் லாபம் கிடைத்தது வேரனுக்கு. 6 இலக்கை ருசி பார்க்க வைத்த முதல் வியாபாரம் என்ற வகையில் வேரன் முதலீட்டு எண்ணியில் மிக முக்கியமான படி இது. ஒமாஹாவில் வேரனின் புகழ் காட்டுத்தீ போல பரவியது. அதே வேகத்தில் சூசனுக்கும் 3வது குழந்தை பிறந்தது. 1957ஆம் ஆண்டு பிறந்த அந்த குழந்தைக்கு பீட்டர் என்று பெயரிட்டனர். குடும்பத்தில் எண்ணிக்கை 1 கூடியது. அதே வருடம் வேரன் நிர்வகித்த பார்ட்னர்ஷிப்களின் எண்ணிக்கை 2 கூடியது. வேரன் மொத்தம்
ஐந்து கட்டமைப்புகளை கவனிக்க ஆரம்பித்தார். கர்ணம் தப்பினால் மரணம். முதலீடு லாபம் கொடுக்கவில்லை என்றால் கை காசுகளை கொடுத்தல்லவா சமாளிக்க வேண்டும். ஆகவே கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். குடும்பம் பெரிதான காரணத்தினால் இனிமேல் வாடகை வீட்டில் தங்குவது சரியல்ல என்பதை உணர்ந்த பப்பர் தம்பதியினர் 5 படுக்கையறை கொண்ட ஒரு வீட்டை $31,500 தொகைக்கு வாங்கினர். அடைந்தெடுத்த கருமையான வேரன் தன் வாழ்நாளிலேயே செய்த ஒரே ஒரு மிகப்பெரிய செலவு இதுதான். வீட்டுக்கு பஃபட்டின் மூடத்தனம் என பெயர் வைத்தார். அவர் எட்டிய வளர்ச்சி பிரமிப்பு ஏற்படுத்துவதாக அமைந்தது. எனினும் கண்மூடித்தனமான சூதாட்டத்தில் அவர் ஈடுபடவில்லை. 1958 வருடத்தில் மட்டும் பணம் 41% உயர்ந்திருந்தது. 3 வருடம் முடித்தவர்களுக்குள்ளாக ஆரம்ப முதலீடு 2 மடங்காக பெருகியது. 1959 வருடம் பேரன் நிர்வகித்த பார்ட்னர்ஷிப்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்தது. மேலும் அவர் வாழ்வில் மற்றொரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. சார்லஸ் டி மங்கர் என்ற வழக்கறிஞரை ஒரு பொது நண்பர் மூலமாக அறிய நேர்ந்தது. அந்த சமயத்திலேதான் மங்கர் ஒமாகாவில் பிறந்து கலிபோர்னியாவில் வக்கீல் வேலை செய்து வந்தார். அவரது தாத்தா நீதிபதி, தந்தை வழக்கறிஞர், மகன் சார்லஸ் மாங்கா ஹார்வர்ட் சட்ட கல்லூரியில் பயின்றவர். சிறுவயதில் பேரனின் தாத்தாவுடைய மளிகை கடையில் வேலை பார்த்தார். விவரம் தெரியாத அந்த வயதில் 1-2 முறை பேரனும் மங்கரும் சந்தித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். பார்வைக்கு கோமாளித்தனமான முகபாவம் கொண்டவர்களைப் போல தோன்றினாலும் சார்லி மிகுந்த புத்தி கூர்மை உடையவர். எல்லா விஷயத்தையும் பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்க்கும் ஆற்றல் படைத்தவர். தாங்கள் இருவருமே ஒரே அலைவரிசையில் இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். தவிர இருவருக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகம். பார்த்தவுடனே இனம் புரியாத ஒரு பிணைப்பு வேரனுக்கும் சார்லிக்கும் நடுவே பற்றி கொண்டது. சார்லியின் புத்தி கூர்மையை புரிந்து கொண்ட வேரன் வக்கீல் வேலையில் திறமையை வீணடிக்காமல் நிதி நிர்வாகத்தில் இறங்குமாறு ஆலோசனை சொன்னார். சந்தித்த முதல் நாளே இருவரும் மணிக்கணக்கில் பேசினார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் சார்லியின் கையில் இருந்த மதுபான கோப்பை ஒருமுறை கூட காலியாகவில்லை. அவ்வளவு மும்முரமான அரட்டை. பெரும்பாலான நேரங்களில் ஆலோசனை தேவையற்றவராக வேரன் இருந்தார். பிற்காலத்தில் வேரனை அறிவுபூர்வமாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரே ஆள் சார்லி மட்டுமே. மெலிவான பங்குகளை வாங்க வேண்டும் என கிரகாமிடம் கற்ற பாடத்தை வேரன் தளர்த்துவதற்கு மிக முக்கியமான உந்து சக்தியாக இருந்தது சார்லி தான். மரண பிடிகள் தவிக்கும் நிறுவனங்களை சொற்ப விலைக்கு வாங்குவதை காட்டிலும் அருமையான நிறுவனங்களை மிதமான விலைக்கு வாங்குவது சிறந்தது என்று மாற்று சிந்தனை வேரனுக்கு துளிர்விடச் செய்தவரும் சார்லியே. சார்லி மறுபடியும் கலிபோர்னியாவுக்கு சென்ற பிறகும் கூட இருவரும் நாள் தவறாமல் போனில் உரையாடுவார்கள். சாப்பிடும் நேரத்தில் கூட விடுவதில்லை. உணவுக்கு அழைக்க வந்த பார்க்கும் குட்டி சூசி ஆரம்பிச்சிட்டாங்க என்று அழுது கொண்டே போவது தினசரி நடக்கும் நிகழ்ச்சியானது. 1960களின் தொடக்கத்தில் 7 முதலீட்டு பார்ட்னர்ஷிப்புகளை ஒற்றையாளாக கவனித்தார் வேரன். பஃபட் அசோசியேட்ஸ், பஃபட் ஃபண்ட், டேசி, எம்டி, லெனோஃப், மோ அண்ட் பஃப், அண்டர்வுட் என்பவையே அந்த 7 பார்ட்னர்ஷிப்புகள். லட்சங்களில் இருந்து மில்லியன்களுக்கு உயர்ந்தார் வேரன். 1961 ஒரு காற்றாலை நிறுவனத்தில் மட்டும் $1 பில்லியன் மேல் முதலீடு செய்தார். அந்த காலத்தில் பரபரப்பான செய்தியாக அது அமைந்தது. என்ன பங்குகளில் முதலீடு செய்தார் என்ற விவரத்தை எவ்வளவு அழுத்தி கேட்டாலும் வெளிப்படுத்தாதவர் வேரன். 1961 மொத்த முதலீட்டில் 35% ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் உள்ளது என்ற செய்தியை கூட்டாளிகளுக்கு தெரிவித்தார். அது சான்பான் மேப் கம்பெனி. 3 வருடங்களுக்கு முன்பாகவே ஓசை இல்லாமல் அந்த நிறுவன பங்குகளை வாங்கி குவித்து வைத்திருந்தார். சான்பான் மிகவும் பிரபலமாக விளங்கிய மேப் தயாரிக்கும் நிறுவனம். ஒரு காலத்தில் செழிப்பாக திகழ்ந்த மேப் பிசினஸ் சோர்ந்து போனது. எனினும் அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்ட சமயத்தில் பிற நிறுவனங்களில் அமோக முதலீடு செய்து வைத்திருந்தது. அத்தகைய முதலீட்டின் மதிப்பு மட்டுமே ஒரு பங்குக்கு $65 ஏறியிருந்ததை வேரன் கணித்தார். ஆனால் நலிந்து கொண்டிருக்கும் தொழிலில் ஈடுபடும் காரணத்தில் அந்த நிறுவனத்தின் பங்குகள் வெறும் $45 மட்டத்தில் மலிவாக விற்றன. கிரகாம் சொல்லிக் கொடுத்த வாய்ப்பாட்டில் அப்படியே பொருந்துகின்ற முதலீடாக அது தோன்றியது. குருநாதரின் அடியொற்றி 1958-1959 நெடுங்கிலும் சான்பான் பங்குகளை வாங்கி சேகரித்த வண்ணமே இருந்தார். என்றாவது ஒரு நாள் பங்கு விலையானது அதன் மதிப்பை நோக்கி மேலே வரும் என்று கிரகாமின் மந்திரத்தை உறுதியாக நம்பியபடி காத்திருந்தார். ஆனால் விலை உயர்வதற்கான அறிகுறியே தென்படவில்லை. அதன் இயக்குநர்கள் வெறும் 400 பங்குகளை மட்டுமே வைத்திருந்தனர். மொத்தமாக 100,000 மேற்பட்ட பங்குகள் புழக்கத்தில் உழவின. சமீப காலமாக பங்குதாரர்களுக்கு அளிக்கும் டிவிடெண்ட் தொகையை ரத்து செய்வதை வேரன் கண்டார். அதே நேரம் இயக்குநர்களின் ஊதியம் மட்டும் கூடியது. கம்பெனியின் பிற முதலீடுகள் அபாரமாக இருந்தன. இருப்பினும்
முதலீட்டாளர்களிடம் பகிர்ந்தளிக்க நிர்வாகம் விரும்பவில்லை. இதெல்லாம் பேரனுக்கு கலகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அந்த நிறுவனம் முதலீடு செய்த தொழிலை விற்று லாபத்தை பங்குதாரர்களும் கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகத்திடம் வலியுறுத்தினார். நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. பேரனது பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் 35% பங்குகளை வாங்கியிருந்தது. விரக்தி அடைந்த பிறகு பங்குதாரர்கள் பேரனுடன் சேர்ந்து கொண்டு கோஷம் போட ஆரம்பித்தனர். தொழிலாளர்களின் செல்வாக்கோடு ரஜினிகாந்த் யூனியன் தலைவர் ஆகிற மாதிரி பிற பங்குதாரர்களின் ஆதரவோடு அந்த நிர்வாகத்தின் இயக்குனர் பதவியை அடைந்தார் பேரன். முதலீடுகளை எல்லாம் விற்று பிரித்தளித்தார். அவர் செய்த முதலீடு 50% லாபம் பெற்று தந்தது. முதல் 5 வருடத்தில் பேரன் செய்த முதலீடு 251% வளர்ச்சி அடைந்தது. அந்த சமயத்தில் டவ் ஜோன்ஸ் குறியீடு 74.3% மட்டுமே உயர்ந்தது. 1962 வாக்கில் அவர் ஆளுகையின் கீழ் $72,00,000 சொத்து சேர்ந்து இருந்தது. அவரது தனிப்பட்ட செல்வம் $1 பில்லியன் கடந்து இருந்தது. 30 வயதில் மில்லியனர் ஆகாவிட்டால் உயரமான கட்டடத்தின் உச்சியில் இருந்து குதித்து சாவதாக சவால் விட்டாரே பேரன், ஞாபகம் இருக்கிறதா? 31 வயதும் சில மாதங்கள் ஆனபோது அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினார். 30 வயதில் மில்லியனர் ஆவன் என்று சொன்னார். ஆனால் 31 வயதில் தானே ஆனார் என்று குறுக்கி கேள்வி கேட்கக்கூடாது. அவர் வீடு வாங்கியதற்கு ஆன செலவும் மற்ற பார்ட்னர்ஷிப் தொடங்கும் போது இருந்த பணத்தில் $100 போக மிச்சம் என எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கிட்டால் 30 வயதில் சொல்லி வைத்தார் போல் இலக்கை எட்டி பிடித்தார். அவர் பேரன் பஃபட் அல்ல, பலே பஃபட். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணிடுங்க. நன்றி.